நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நமக்கு தெரியும் இன்னைக்கு இந்த இசை தட்டு வெளியீட்டு விழாவுக்கு திரு விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு இசை தட்டை வெளியிட போகிறாங்க. பட் இன்னொரு முக்கியமான ஒரு நடிகர் வந்திருக்காரு. அவர் தான் ட்ரெய்லரை லான்ச் பண்ண போகிறாரு. இவர் எப்படின்னா, அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆக்டர், எங்களுக்கு சரி எனக்கும் சரி. அண்ட் இவர் வந்து எப்போவுமே தப்பாகவே புரிஞ்சுப்பார் நிறைய விஷயங்களை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டைரக்டர் வந்து, சார் இந்த படத்தில் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் அளவு நடிச்சிங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே இவர் டம்ளராக மாறிடுவார். சார் இந்த படத்தில் அண்டா அளவு நடிக்க வேண்டியது இருக்குன்னா உடனே அண்டாவாக மாறிடுவார். அதாவது கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுங்கன்னா மாத்திரமாகவே மாறிடுவார். ஸோ சார் ப்ளீஸ் நீங்கள் இந்த மாதிரி பாத்திரமாக மாறி மாறி எவ்வளோ டென்ஷன் படுத்திருக்கீங்கன்னா பாருங்கள். நம்மளுடைய வைபவ் ஏதாவது ஒரு கெட்டப்போ போட்டு இன்னைக்கு வந்தே ஆகணும். ஏன் ஆடியோ லான்ச் ஆச்சு, இவர் வேறு இப்படி பண்ணியிருக்காருன்னு பாவம் சடமுடியோடு வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் இணையற்ற நடிகர். நம்மளுடைய முழு தேசத்திலே இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்க்க முடியாதுன்னு ரொம்ப ஆணித்தரமாக நம்பிக்கையோடு நான் இங்கே சொல்வேன். ஐம் ஷூர் நீங்கள் எல்லாரும் அதை அக்ரி பண்ண போகிறீங்க. லெட்ஸ் வெல்கம் நேஷனல் அவார்ட் வின்னர் சியான் விக்ரம் அவர்கள். அடிக்கடி பாத்திரமா சைஸ் மாத்திக்கிட்டே இருக்கீங்க, நீங்க கதாபாத்திரமா மட்டும் மாறுங்க அப்படின்னு நாங்க இன்னொரு ஆட்டி செல்லமா உங்ககிட்ட சொல்லிக்கிறோம். பட் பிஃபோர் ஐ லெட் யூ ஸ்பீக், உங்களை பத்தி ஒரு ட்ரிவியா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களை வச்சுக்கிட்டு நல்ல விஷயம் தானே, ரொம்ப நல்ல விஷயம். பிளீஸ் அலவ் மீ டு சே, ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது, ஒரு ஹீரோவை அந்த கெட்டப் போட்டு அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. நிறைய பேர் அதை பண்ணவும் மாட்டாங்க. பட் உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக ஐ ஆடியோ லான்ச்ல அவர் எப்படி ஒரு மைண்ட் ப்ளோயிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஒட்டுமொத்த அரங்கமே இவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பின் ட்ராப் சைலண்டாகவும், இவர் ஆடி முடிச்சதுக்கு உடனே எல்லாரும் வந்து அப்படி ஒரு கிளாப்ஸ் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் ட்ரிவியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோ அவருடைய படத்தில் இருந்த கெட்டப்பை போட்டது கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி கமல் சார் அபூர்வ சகோதரர்கள் படத்துக்காக அந்த குழுமணியாக வந்தார். 100வது நாள் ஃபங்க்ஷனில் அந்த கெட்டப் போட்டு வந்தார். இட் டுக் 25 solid years for another hero to perform on stage with his getup. I think it demands absolute respect from each and every Tamil cinema lover. I love you, Kenny sir. Please, love you too. Thank you.